மக்களோட கேள்விக்கு முன்னாடி ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி இருக்கு, ஏன் பசங்களை ஏன் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள். அதோட கேள்வி என்ன அப்படின்னா, கையிலேயே காசு இல்ல, நான் இந்த எந்த விஷயத்தையும் நான் அனுபவிக்கல, எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நான் பாக்கல அப்படின்னும் போது நான் ஏன் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியும், என் பசங்களும் எதுக்காக இதுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது நான் எதுவுமே பாக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான பதில் என்ன? அதாவது கையில காசு இல்ல, எதையும் நான் அனுபவிக்கல, நான் ஏன் ஆன்மீகத்துக்கு வரணும்ன்றது சராசரி மனிதர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஏன்னா மனிதர்கள் இன்னைக்கு எதை எதிர்பார்க்கறாங்கன்னா, நான் இதுல வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மனம் ஒருநிலைப்பட்டால்தான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்த கட்ட நிலைகளை அடைய முடியும். ஏன்னா மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும்போதுதான் நமக்கு வேணுங்கிற பெரிய பெரிய விஷயங்களை நம்மால் சாதிக்க முடியும். இப்ப கையில காசு இல்லைன்னு ஒருத்தனை சொல்ல முடியாது, எப்படி அவங்க பாக்கெட்ல ஒரு 10 ரூபா கூட எல்லாம் போயிடும், இல்ல வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா எல்லாம் போயிடும். அப்ப கையில காசு இருக்கு, இங்க காசுன்றது வெறும் காசு அவங்க மீன் பண்ணல, பெரிய லெவல்ல காசு இல்லைன்றத அவங்க மீன் பண்ண வராங்க. பெரிய லெவல்ல காசு இல்ல, அப்ப பெரிய லெவல்ல காசு வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும், இறைவனோட அனுகிரகம் வேணும். இறைவனோட அனுகிரகம்ன்றது என்ன, பக்தியா இருக்கிறது மட்டும் அனுகிரகம் கிடையாது. முதல்ல இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த ஞானம்னா என்ன, நம்ம கேட்கும் போது ஒரு விஷயத்தை எப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு தெரிஞ்சா தானே அதை கரெக்டா போக முடியும். இப்போ பஸ் எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சா தானே நான் வந்து கீர் போட முடியும், எக்ஸலேட்டர் அமுத்த முடியும், பிரேக் பிடிக்க முடியும், ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் எல்லாம் எனக்கு தெரியும். நான் எதுவுமே தெரியாம நான் வந்து எனக்கு கையில காசு இல்லை, கையில காசு இல்லை, கையில காசு இல்லை, எனக்கு பஸ் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வந்து எனக்கு பஸ் ஓட்ட தெரியல அப்படின்னு, பஸ் ஓட்டுறதுக்குண்டான பிராக்டிஸே எடுக்காம நீங்க உட்காந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபோக்கஸ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய விஷயங்களை உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய எலான் மஸ்கோ இல்ல ஜாக்மாவோ இல்ல வந்து ஜெஃப் பிசோஸோ இல்ல பில்கேட்ஸோ இல்ல இன்னும் உயர்ந்த கட்டத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானியோ இல்ல அனில் அம்பானியோ இல்ல வந்து முகேஷ் அம்பானியோ இல்ல இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா லக்ஷ்மி மிட்டலோ இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உயர்ந்த கட்ட ஆட்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய லெவல்ல படிப்பறிவு இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு அனுபவ அறிவு என்பது ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்போ அந்த அனுபவ அறிவு என்பது வர வேண்டும் என்றால் அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த அனுபவம் ஃபோக்கஸ தான் மீன் பண்ணுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பல கோடி ரூபாய் இழந்து கத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல எப்படி நிலைத்து இருக்கிறது, அதுல எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கிறது, எப்படி நான் கான்சென்ட்ரேட்டடா போறதுன்ற அந்த தன்மை தெரியும் போதுதான் பெரிய விஷயங்களை வந்து அவங்களோட ரூட்ல எந்த ஃபீல்டா இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த விஷயத்துல அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு டாக்டரா இருக்கேன், டாக்டரா இருக்கும்போது ஃபோக்கஸே இல்லாம ஒரு பிரெயின் ஆபரேஷன் பண்ண போறேன்னா பண்ண முடியுமா கை நடுக்கத்தோட? அப்ப ஃபோக்கஸ்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. அது போல கையில காசு இல்ல, நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்கக்கூடிய சுகம் எல்லாம் ஒரு சுகமே கிடையாது. இதை விட பெரிய சுகம் வந்து ஆன்மீகம் எனும் சுகம். இந்த ஆன்மீகம் எனும் சுகத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சிற்றின்ப சுகங்களை நான் அனுபவிக்கலன்றது கேள்வியாக இருந்தாலும் கூட, அந்த சிற்றின்ப சுகங்களை அனுபவிப்பதற்கும் உங்களுக்கு பணம் என்பது அவசியம். ஏனால் இந்த உலகம் என்பது பணத்தில் தான் இயங்குகிறது. அந்த பெரிய லெவல்ல பணத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும், பிசினஸ் நல்லா போகணும், நீ இருக்கக்கூடிய வேலையிலேயே அடுத்தடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கு போகணும்னாவே இறைவனின் அனுகிரகம் தேவை. அதை சொல்லித் தருவதற்காகத்தான் இந்த மெய்யியல் சார்ந்த கல்வியும் யோக தீட்சையும், பரம்பொருள் யோகமோ குண்டலினி யோகமோ வாசி யோகமோ நவகண்ட யோகமோ கிரியா யோகமோ சித்த வித்தையோ இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே தீட்சை கொடுத்து பிராக்டிஸ் பண்றது எதற்காக அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுக்கு உங்களோட கர்ம வினைகளை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வச்சு அதுக்கப்புறம் அதில் நீங்க ஒரு திருப்தி நிலை அடைந்ததுக்கு அப்புறம் பிறவி இல்லா பெருவாழ்வு கொண்டு போகும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆன்மீகத்துல நான் வந்த உடனே பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருவோனா, குழந்தை குட்டிங்களை விட்டுருவோனா, எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமா நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் குடும்பம் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பிக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எனக்கும் வந்து குடும்ப கடமைகள் என்பது ஒரு சில கடமைகள் என்பதெல்லாம் இருக்குது. மிக உயர்ந்த ஞானிகளுக்கே குடும்ப கடமைகள் என்பது இருந்தது. அப்படி இருக்கிறப்ப நான் குடும்பத்தை விட்டுட்டு போகலையே, குடும்பத்தில் இருந்து கொண்டு என்னையும் நான் தெளிவுபடுத்துகிறேன், என்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த தெளிவை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த தெளிவை கொடுப்பதற்கு ஃபோக்கஸ் என்பது அவசியம். அந்த ஃபோக்கஸ் வந்ததுனா தான் நம்ம அடுத்த கட்டத்தை பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ இந்த யோகம், இந்த ஆன்மீகம், மெய்யியல் சார்ந்த தத்துவங்கள், ஞானத்தை சார்ந்த அந்த விளக்கங்கள் என்பது கொடுக்கும். அதுக்கு தான் இதுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடுறது. ஓகே, சோ பணம் என்பது அவசியமே இல்லை அப்படின்றதான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு
அந்த பணம்ன்றது முன்னிறுத்தணும்ன்ற அவசியமே அவங்க கிடையாது கிடையாது. இப்ப வந்து நம்ம இலவச வகுப்புகளும் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்கும் போது இப்போதைக்கு நம்ம திருப்பூர் ஆசிரமத்துல 50 பேர் தான் 60 பேர் தான் உட்கார முடியும். ஃபியூச்சர்ல நம்ம சொந்த பில்டிங்க்கு நம்ம போறப்ப இறைவன் அனுகிரகம் செய்யறப்போ அதுக்கு வந்து தன்னார்வ தொண்டர்களும் சரி இல்ல வந்து நன்கொடையாளர்களும் சரி முன் வந்து அவங்க வந்து நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கோன்ற அந்த நம்பிக்கையில முன்னாடி கொடுக்குறப்போ நம்ம அடுத்த கட்டம் நம்ம போவோம். போகும்போது பெரிய இடத்துல எனக்கு ஆசை ஒரு 500-1000 பேருக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும்ன்றது ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும். சோ இப்போதைக்கு ஃபவுண்டேஷனும் வளரணும், ஃபவுண்டேஷன் வளரணும் அதுக்கு உண்டான பொருளாதார தேவைகள் என்பது இருக்கிறது. அப்போ நம்ம அதுக்கு உண்டான ஃபீஸ் நம்ம வாங்க வேண்டியதா தான் இருக்கு. அப்போ அதுக்கு உண்டான நம்ம ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து ஃப்ரீயா வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்காட்டில் நினைக்க அப்படி கிடையாது. ப்ராப்பரா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம், ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். ட்ரஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் டாக்ஸபிள்ல வரும். மற்றபடி வந்து வரக்கூடிய ஃபீஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான விஷயம் ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் முதற்கொண்டு இன்கம் டேக்ஸ் முதற்கொண்டு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இது அவசியமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே மக்கள் இதை இணைந்து கொண்டு போறப்போ இந்த அறக்கட்டளை அறம் சார்ந்த இந்த விஷயங்களை பல மக்களுக்கு இலவசமாகவே கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எல்லளவும் மையம் இல்லை. சிறப்பு சிறப்பு.